அடுத்து என்னது வல் அதான் ரொம்ப முக்கியம் பிறர் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் மன்னிப்பதனால் மறப்பதனால் மறைப்பதனால் தேவையற்ற விரோதங்களில் இருந்தும் எதிர்ப்புகளில் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அந்த தப்பை நீங்க மறைக்க வேண்டிய நேரத்தில் மறைக்காம அவனை நீங்க அவமானப்படுத்தி பாருங்க அவன் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான் உங்களுடைய வாழ்க்கையில எப்போ அது நடக்குது அப்படி விளங்குதா உங்களுக்கு நீங்க ஒருத்தனுக்கு தப்பு பண்ண ஒருத்தன் பண்ண தப்ப நீங்க மறைக்கலை அல்லது மறக்கல அந்த தவறுக்கு உடனே நீங்கள் ஒரு ரியாக்ஷன் ஒரு ஒரு எதிர்வினை ஆற்றி விட்டீர்கள் என்றால் அவன் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எது நடக்கும்னே அப்படி நடக்கும் போது அவன் அவனுடைய கடமையை என்ன செஞ்சிருவான் மிக தெளிவாக செய்து விடுவான் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ திருமறை குர்ஆனில் சூரத்து ஷூராவின் நாற்பதாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் ஜஸா இதுவும் அல்லாஹ் வகுத்து வைத்திருக்கிற ஒரு பாலிசி தீமையின் கூலி என்பது அதே போன்ற தீமை தான் தீமைக்குரிய கூலி வந்து என்னன்னா அதே போன்ற கூலி தான் உதாரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மகத்துவம இதில் உள்ளடங்கி இருக்கிறது ஒரு 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 நன்மையை செய்தால் அந்த நன்மைக்கு அல்லாஹ் சுபானத்தில் ஒரு நன்மைக்கு ஒரு கூலி என்று தருவதில்லை எப்படி தருகிறானது பத்து மடங்காக்கி தருகிறான் இன்னும் அதனுடைய இஹ்லாசை பொறுத்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய இஹசானை பொறுத்து இன்னும் அந்த கூலிகளை அதிகப்படுத்தி கொடுக்கிறான் ஆனால் ஒருவன் ஒரு தவறு செய்தான் என்றால் அந்த தவறுக்குரிய பாவம் என்று எழுதும்போது எப்படி எழுதுறான் ஒரு தவறுக்கு ஒரு கூலிதான் என்று எழுதுகிறான் அதே நேரத்தில் ஹோமன் ஆஃபாவாசுலஹ யார் மன்னித்து விடுகிறாரோ தங்களுடைய சமூகத்தை சீரமைக்கிறாரோ அவருடைய கூலி அல்லாஹ் இருக்கிறது இருக்கிறார் இங்க பாருங்க அல்லாஹ் மன்னிக்கிறானோ என்று மாத்திரம் சொல்லாமல் யார் சீர்படுத்துகிறானோ என்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு ஒருவர் தவறு செய்திருக்கிறார் என்றால் அந்த தவறை மன்னிப்பதற்குத்தான் உங்களுக்கு அனுமதி இருக்கிறதே தவிர அந்த தவறை ஆமோதிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை அதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தவறுகள் நடக்கும் போது மௌன சாட்சிகளாக இருக்கக்கூடாது உதாரணமாக நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார் அவர் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்துக்கிட்டு இருக்கிறார் உடனே ஆ அஜித் அன்னைக்கு பயானில் சொல்லிட்டாரு தவறு நடந்தால் நம்ம கண்டுக்காமல் இருக்கணும்னு அவன் பாட்டு கண்டுக்காமல் இருந்துடலாம் கண்டு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவன் செய்யக்கூடிய தவறு உங்களை பாதித்தால் அதற்கு நீங்கள் அவனை பழி வாங்காமல் அதற்குரிய ஒரு ரியாக்ட் செய்யாமல் ஒரு எதிர்வினை ஆற்றாமல் இருப்பதற்கு தான் மார்க்கம் உங்களை வரவேற்கிறது வலியுறுத்துகிறதே தவிர அவன் செய்யக்கூடிய தவறை தடுக்க கூடாது என்று சொல்லவில்லை மாறாக தடுக்க வேண்டும் என்று கட்டளை போடுகிறதே

அவர் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி விட்டான் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டான் நீங்கள் அதை மன்னிக்கிறீங்க ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு நீங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இனிமே இந்த தவறை செய்யாத எனக்கு மட்டுமில்லை யாருக்குமே இந்த தவறை செய்யாத ஒரு கடன் வாங்குறார் உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் தாங்கத்தா அடுத்த மாதம் சம்பளம் போட்டோன்னு உங்களுக்கு தந்துடுறேங்கிறார் ரைட் அலமதுல்லான்னு கொடுத்துட்டீங்க சம்பளம் போட்டு உங்களுக்கு தரலை ஒரு மாதம் பொறுக்கிறீர்கள் இரண்டு மாதம் பொறுக்கிறீர்கள் மூன்று மாதம் பொறுக்கிறீர்கள் தராமல் இழுத்தடித்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு வாங்குவதற்கு முழு உரிமை இருக்கிறது அதற்காக வேண்டி நீங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் செய்வதற்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் நீங்கள் பெருந்தன்மையாக நேராக அவர்கிட்ட போய் உன்னால் கொடுக்க முடியல நான் நினைக்கிறேன் நான் இது அல்லாவுக்காக சதக்காங்கிற நியத்தில் வச்சுட்டேன் அதே நேரத்தில் நீ கொடுக்க முடிந்தும் இதை இழுத்தடித்தால் இங்கே பாரு நபிசுல்லா அலிஸ்லம் இதுக்கு என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கொடுத்தும் நீ இழுத்தடித்து விட்டால் உன்னுடைய ஜனாசாவே எடுக்கப்படக்கூடாது என்கிற அளவிற்கு நபிசல்லா அலிஸ்லாம் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இனிமே நீ கடன் வாங்கிட்டு ஏமாத்தாத யாரையும் கடை வாங்கிட்டு ஏமாத்தாத அப்படின்னு அவனை சீர்திருத்துவதற்கு உங்களுக்கு கடமை இருக்கிறது சரியா இன்னகு நிச்சயமாக எல்லாம் அநியாயம் செய்பவர்களை விரும்புவது